நாம இன்னைக்கு இந்த 2021 வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பழங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் மேஜராக வந்து என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற போது, மேஜராக சூரியன் ரிஷபராசியில் இருக்கார், அவரோட புதன் சுக்கிரன் ராகு இருக்காங்க, மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார், அதோட விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கார், மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் இருக்காங்க. இந்த மாதத்தில் சனி பகவான் வக்ரமாகிறாரு, குறிப்பாக இந்த மாதம் 9ஆம் தேதி சனி வக்ரமாகிறாரு, அதோட புதனும் வக்ரமாகிறாரு, முன்னோக்கியும் பின்னோக்கியும் வர்றாரு இந்த மாதம். அது மட்டுமல்ல, இந்த மாதம் மத்தியத்தில் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, அதோட புதனும் இந்த மாதம் 28ஆம் தேதி ரிஷப ராசிக்கு மறுபடியும் வர்றார். இப்படிப்பட்ட கிரக நிலைகள், குறிப்பாக புதன் மாறுறாரு, செவ்வாய் மாறுறாரு, இப்படிப்பட்ட மேஜரான கிரகங்கள்லாம் மாறுகிற பொழுது இந்த மாதம் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு அல்லது அந்த ராசியில் லக்னமாக பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற பொது பலனை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். கடக ராசி அல்லது கடக லக்னம் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த 2021 வைகாசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பொறுத்து இதனுடைய பலன்கள் கொஞ்சம் கூடும் அல்லது குறையும். ஸோ அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார், அவர் இந்த மாதம் இடில உங்களுடைய ராசிக்கே வர்றார். அது வரைக்கும் உங்களுக்கு தேவையிட்ட விரயம் நஷ்டம் அல்லது எதிர்பாராத வைத்திய செலவுகள் இருக்குது. பட் அவர் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களை அறியாத ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். எதிர்பாராத உங்களுக்கு ஹெல்ப்பும் இந்த மாதம் வரும். நீங்கள் யாரை நம்பி இருந்துட்டு இருந்தீங்களோ அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவதற்கு தயாராக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதம் ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, வருமானங்கள் வரும், அதுக்கு தகுந்த ஓரளவுக்கு செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் கூட இந்த மந்தில் கையில் ஒரு லிக்விட் கேஷ் பேங்க் பேலன்ஸ் இது ஓரளவுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் நிறையவே இந்த மாதம் இருக்குது. அதோட நீங்கள் இந்த மாதம் யாரை எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ முதல்ல சொன்ன மாதிரி அது அவர்களால் சகாயம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு தேவையற்ற விரயம், மன வருத்தங்கள், வேதனைகள் ஏற்பட்டு விலகும். நெருங்கிய உறவினர்கள் இருந்தால் அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க அல்லது அவங்களும் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இருக்குது. புதுசாக உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. ஒரு சிலர் பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே ஏதாவது படிப்பதற்கான வாய்ப்பு, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதோடு இந்த மாதம் உங்களுக்கு தேடுதல் அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இருந்து உங்களை விடுபடுவதற்கு இறைவன் யாரை அனுப்பிச்சு வைப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட ரொம்ப நாளில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது, விற்காமல் இருக்குதுன்னா அது ஓரளவுக்கு நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகும், ஓரளவுக்கு அதனால் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. அதோட எதிர்பாராத ட்ராவலும் ஒரு சிலருக்கு இருக்குது. அந்த ட்ராவல் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, அதனால் தேவையற்ற விரயம் நஷ்டம் இது இருந்துட்டுருக்கு. குறிப்பாக நீங்கள் இந்த மாதம் பெரிய ஒரு முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கிறதே ஓரளவுக்கு நல்லதும் கூட. உங்களுடைய 4ஆம் அதிபதியாக சுக்கரன் ஆரம்பத்தில் 11ல் இருக்கார், அப்புறம் 12க்கு வர்றாரு. அப்படி இருந்தாலும் அம்மாவுடைய இது ஒரு சிலருக்கு ஆதரவு இருக்குது. அதே சமயத்தில் மாதத்தின் மத்தியத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஒரு சிலருக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை, ஆபரண சேர்க்கை, நியூ நகைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் நல்லாவே இருந்துட்டுருக்குது. விவசாயத்தில் இருக்கீங்க, அக்ரியில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு அக்ரிகல்ச்சரால் ஒரு மனம் சம்பாத்தியம் ஓரளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது, குழந்தைகளால் பிரச்சனை, போராட்டம், ஸ்ட்ரகிள், மன வருத்தங்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள், ட்ரீட்மெண்ட்டும் சக்ஸஸ் இல்லாத காலகட்டங்கள் இது இந்த மாதம் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதம் அதிகமாக வேண்டாம்,
தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட்ல போய் அதனால மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். அதனால கூடிய வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்க. குழந்தைகள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருங்க. அவர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இது இருந்துகிட்டு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பெருசாக ஒன்றும் வருமானம் சம்பாத்தியம் இருக்கிற மாதிரி இருக்க வழிய நார்மலாகவே இந்த மாதம் இருக்கு. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு மாதத்தின் மத்தியத்தில் பிரச்சனை இருந்தால் கூட அதற்கப்புறம் இருக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லாவே இருந்துட்டுருக்குது. குறிப்பாக காதல் விஷயங்கள் நார்மலாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு அதில் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம், வருத்தங்கள் இது எல்லாமே ஒரு சிலருக்கு உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறது நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்குது. உங்களுடைய ஆறாம் அதிபதியாக குரு பகவான் எட்டில் இருக்காரு. சார், கரியரில் வேலையில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க, அவசரம் இல்லாமல் வேறு கம்பெனிக்கு, நல்ல ஒரு கம்பெனிக்கு பின்னாடி பேப்பர் போடுங்க. அது வரைக்கும் பார்க்குற வேலையை திருப்திகரமாக பாருங்கள். வேறு வேலை கிடைப்பதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும், இதில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு அடுத்து வரக்கூடிய கிரக அமைப்புகள் உங்களுக்கு பிற்காலத்தில் சாதகமாக இருக்குது. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துட்டுருங்க. சுப்பீரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு உபயோக பண்ணுங்க. நார்மலாக நீங்கள் இருங்க. தேவையில்லாத பிரச்சனையை நீங்களே உருவாக்க வேண்டாம் இந்த மாதம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா உங்கள் ஆறாம் அதிபதி குரு எட்டாம் இடத்துல இருக்கார். ஆறாம் இடம் சர்வீஸ். அது மட்டும் இல்லை, தேவையில்லாத கடனும் இந்த மாதம் வாங்காதீங்க. ஹெல்த் கண்டிஷனில் குறிப்பாக கவனமாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு வியாழக்கிழமை அல்லது ஒரு சனிக்கிழமை அந்த ஆப்ரேஷனை நீங்கள் வச்சுங்க. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்தவரைக்கும் ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாவே இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடையோ சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா போத் ஆர் சைடு ரெண்டு தொழிலுமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் எதுவும் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி குரு எட்டில் இருக்கார். அப்படி இருந்தாலே ஒரு பக்கம் தெய்வ அனுகூலம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் தெய்வம் உங்களை விட்டு விலகி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம், தேவையில்லாத ஒரு மன குழப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. அதனால் அதில் பற்றியான ஒரு சிந்தனைகள் விட்டு ஒரே தைரியமாக எதையுமே மாதத்தின் மத்தியத்துக்கு அப்புறம் போல்ட்டாக சிந்திப்பீங்க, செயல்படுவீங்க. உங்களுடைய பதினோராம் இடத்துல சூரியன், ராகு, அப்புறம் புதன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, எத்தனை பிரச்சனை எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகுவதற்கான வாய்ப்பு. மாதத்தின் இறுதியில் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் அதெல்லாமே இருந்துகிட்டே இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா அந்த உற்பத்திக்கேற்ற விலை கிடைப்பதில் சின்ன சின்ன தடைகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, உங்களுடைய பதினோராம் இடத்துல ராகு, உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் சகாயம், ஆதாயம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அண்டு விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் காலதாமதமாகும். அதனால் பெருசாக ஒன்றும் ஒருப்பணிக்க வேண்டியதில்லை. இந்த காலத்தில் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்களும் இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது நீங்கள் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சுட்டு ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அது இல்லாமல் கமிஷன், அது மாதிரி ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது டிரான்ஸ்போர்ட், ஐடி, டிஜிட்டல் இது மாதிரி துறைகளில், அது மாத்திரம் இல்லாமல் மீடியா துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய எட்டாம் இடத்துல குரு இருக்கிறது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக போக்குவரத்துக்களில், வெஹிக்கிள்ஸில், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதம் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். குறிப்பாக உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குன்னா அதை கண்ட்ரோலில் வச்சுங்க. ஒபிசிட்டி இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அது மட்டுமில்ல, ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு, அதோடு உங்களுக்கு முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் ப்ராப்ளங்கள் வருவதற்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி இடங்களில் பிரச்சனை இல்லாமல் ஹெல்த்தை வச்சுங்க. முதலே சொல்லியிருக்கேன், ஒரு பக்கம் இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ அனுகுணம், ஒரு பக்கம் தெய்வ விலகி நிற்க வேண்டிய காலம். ஸோ அதனால் இந்த மாதம் பிரம்மாவுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த மாதம் பெருமாளுடைய வழிபாடை நல்லா பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும். நற்பலங்கள் ஓரளவுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு, அல்லது தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும். நன்றி, வணக்கம்.